விடியா ஆட்சியில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் முறையாக வழங்கப்படுவதில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எதற்கெடுத்தாலும் நிதி பற்றாக்குறை என்று பதிலளிக்கும் திமுக ஆட்சியில் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கும் மக்களுக்கு ரேஷன் பொருட்களும் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது படிப்படியாக ஒவ்வொரு பொருட்களாக குறைத்து மக்கள் விரோத திமுக வஞ்சிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ரேஷன் கடைகளில் ஏற்கனவே பருப்பு கோதுமை முறையாக கிடைக்காத நிலையில் வெளியாகி வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக ஏழை மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ரேஷன் கடையில் எங்களுக்கு தேவையான பொருளுங்க கிடைக்க மாட்டேங்குது அரிசி பருப்பு சர்க்கரை தோறும் பருப்பு ஒரு ஒரு கடைங்களில் மிளகு சீரகம்லாம் போடுறன்றாங்க எங்கள் ஏரியாவில் அது வந்ததே இல்லைங்க நாங்கள் வாங்கணும் இல்லை அதனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் நியாயமாக கிடைக்கணும் நாங்கள் எங்கே போய் நாங்கள் இது குறையிட முடியும் எதுவுமே கிடைக்கல எதுவுமே வந்து கொடுக்கல எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் போகிறேன்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தேன் அதுவும் வரல ரூபாவும் வரல இப்போ ரூபாய் பொங்கலுக்கு போடுறாங்க அதுவும் வரல நீ பாட்டி வச்சு வரல போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க எழுதி கொடுங்க அப்படின்றாங்க போய் கேட்டால் என்னன்றாங்க ஹெட் ஆஃபீஸுக்கு போங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரேஷன் கடை எங்கே எதுக்கு இருக்கணும் நாங்கள் போகிறதுக்கு அவனுங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்வீங்கன்னா என்ன சார் இது நியாயம்